இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு கணிதம் கிராஃப், அதாவது வரைபடங்கள். வரைபடங்கள்னா கிராஃப். சரியா, கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு 10th வந்துட்டு 2 types இருக்குது, 2 வகையான வரைபடங்கள். அதில் முதல் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாறுபாடுகளின் வரைபடங்கள். ஸோ இதில் வந்துட்டு எடுத்துக்காட்டு 3.47 பார்க்கலாம். இந்த கணக்கு ஃபஸ்ட்டு நான் வாசிச்சிட்றேன். இந்த கணக்கு எவ்வகையான மாறுபாடை சேரும், இதுக்கு எப்படி வரைபடம் வரைகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் உள்ளவாறு 6 வட்டங்களை வரைந்தால், அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் சுற்றளவிற்கும் ஆன ஒரு வரைபடம் வரையவும். அதனை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வரைபடத்தின் சுற்றளவை காண்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டவணையில் ஃபஸ்ட்டு லைனில் வந்துட்டு விட்டம் கொடுத்துருக்குறாங்க. சரியா, மொத்தம் நம்ம இங்கே வர்ஷிக்க எடுத்துக்கிட்டது 6 வட்டங்கள் எடுத்துக்கிறாங்க. அதில் 5 வட்டங்களுக்குரிய விட்டம் கொடுத்துருக்காங்க. முதல் வட்டம், 2வது வட்டம், 3வது வட்டம், அதே போல் 5வது வட்டம். இப்போ ஒவ்வொரு வட்டத்திற்குரிய விட்டம் முதல் லைனில் கொடுத்துட்டாங்க. எந்த அளவில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில். ஸோ இந்த விட்டம்லாம் எந்த மாறியை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற மாறியை குறிக்குது. சரியா, எக்ஸ். அப்போ நம்ம இதை எக்ஸ் அச்சில் எடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாறியோட பொதுப்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஓகே, சுற்றளவு. அடுத்து 2வது லைனில் பார்த்தீங்கன்னா சுற்றளவு, இங்கே ஒய்ங்கிற மாதிரி குறிக்குது. சுற்றளவை ஒய்ங்கிற மாதிரி குறிக்குது, விட்டத்தை வந்துட்டு எக்ஸுங்கிற மாதிரி குறிக்குது. ஓகே, இப்போ 2nd லைனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு 1 சென்டிமீட்டர் விட்டமுடைய வட்டத்தின் சுற்றளவு, 2 சென்டிமீட்டர் விட்டமுடைய வட்டத்தின் சுற்றளவு 6.2 சென்டிமீட்டர். அதே போல தான் இங்கே 3 சென்டிமீட்டர் விட்டம்னா அதோடைய சுற்றளவு 9.3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் விட்டமுடைய வட்டத்தின் சுற்றளவு 12.4 சென்டிமீட்டர், அதே போல் 5 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு வட்டத்தின் சுற்றளவு 15.5 சென்டிமீட்டர். இதுதான் இங்கே கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு உள்ள உறவு. ஓகே, இப்போ நம்ம 5 வட்டம் தான், மொத்தம் வர்ஷிக்காக 6 வட்டங்கள் எடுத்துக்கிறாங்க. பட் நம்மளுக்கு இங்கே அட்டவணையில் பார்த்திங்கன்னா 5 வட்டங்களுக்குரிய விட்டமும் சுற்றளவும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த டேபிளை, சரியா, இந்த அட்டவணையை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டர் ஆக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க. விட்டம் பாருங்கள், 1லிருந்து 5 வரை கொடுத்துட்டாங்களா, அப்போ 6வது சென்டிமீட்டர், இதுக்கு அடுத்து 6 சென்டிமீட்டர் விட்டம் எடுத்தோம்னா அந்த வட்டம், 6 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு வட்டம் வரையும் பொழுது அந்த வட்டத்தின் சுற்றளவு என்னவாக இருக்கும், அதான் குவஸ்டின். அப்போ நம்ம இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்க விட்டம் மற்றும் சுற்றளவுக்கு வரைபடம் வரையணும். வரைபடம் வரைஞ்சு அந்த வரைபடத்தின் மூலம் 6 சென்டிமீட்டர் விட்டத்திற்கு உரிய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ நம்ம வட்டம் வரையிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அட்டவணை வேணும். அட்டவணை எடுத்தாச்சு, ஏற்கனவே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அந்த அட்டவணையை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். ஓகே, இப்போ இது எவ்வகையான மாறுபாடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் வந்துட்டு எக்ஸ் மாறியோட அளவுகள் இருக்குது, 2வது லைனில் வந்துட்டு ஒய் மாறிகளின் அளவு இருக்குது, ஒய் மாறியோட அளவுகள் இருக்குது. இந்த 2 அளவுகளுமே பாருங்கள், 1, 2, 3, 4, 5 ஒவ்வொன்றாக கூடிட்டே போகுது, அதிகரிச்சிட்டே போதா. ஓகே, எக்ஸின் அளவு அதிகரிக்கிறது, அடுத்து ஒய் மாறி, இது எக்ஸ் மாறி அதிகரிக்கிறது. அதே போல் ஒய்ங்கிற மாறியும் அளவு பார்த்திங்கன்னா 3.1, 6.2, 9.3, 12.4, 15.5 அளவு அதிகரிச்சிட்டே தான் போகுது. அப்போ எக்ஸின் அளவு அதிகரிக்கும் பொழுது ஒய்யின் அளவும் அதிகரிக்கிறது. எப்படி, விட்டம் அதிகரிக்கும் பொழுது அதன் சுற்றளவும் அதிகரிக்கிறது, அதுதான் இங்கே இது. சரியா, அப்போ 2 அளவுகளுமே அதிகரிக்குது அப்படின்னா இது என்ன மாறுபாடுனா நேர் மாறுபாடு. நம்ம வந்துட்டு சென்டென்ஸில் எழுதணும், எக்ஸின் அளவு அப்படின்னு எழுதலாம், இல்லை விட்டத்தின் அளவு, இல்லையா, எக்ஸ்னாலும் விட்டம்னாலும் இங்கே ஒன்று தான். விட்டத்தின் அளவு அதிகரிக்கும் பொழுது சுற்றளவின் அளவும் அதிகரிக்கிறது, எனவே இது நேர் மாறுபாடு ஆகும். ஓகேவா, நேர் மாறுபாடு. இப்போ நேர் மாறுபாடு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த நேர் மாறுபாட்டுக்குரிய சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஒய்யோட அளவு எக்ஸோட அளவை பொறுத்து அதிகரிக்கிறது, இல்லையா. ஒய்யோட அளவு எப்படி, எக்ஸோட அளவு அதிகரிச்சுன்னா ஒய்யோட அளவும் அதிகரிக்கும், எக்ஸோட அளவு குறையுது அப்படின்னா ஒய்யோட அளவும் குறையும்.
யூஸ்ஃபுல் தான். அப்போ நேர் மாறுபாடுன்னு சொன்னோமா, அப்போ நேர் விகிதத்தில் அதிகரிக்கிறது. எக்ஸின் அளவை பொறுத்து ஒய்யின் அளவும் நேர் விகிதத்தில் அதிகரிக்கிறது. இது எப்படி சொல்லலாம், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு, சரியா? த வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு எக்ஸ், சரியா? ரெண்டு அளவும் அதிகரிக்கும் இல்லை இரண்டுமே குறையும், இதுதான் நேர் மாறுபாடு. ஓகே, இப்போ வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னு சொல்லிட்டோம், இதை சமன்பாடாக மாற்றுறப்ப இந்த குறியீட்டை நீங்கள் சமன்பாடு மாற்றுறீங்க. மாத்திரப்ப என்னாகும், வலது பக்கம் ஒரு மாறிலையை அறிமுகப்படுத்துகிறீங்க. கேங்கிற மாறிலையை எக்ஸோட பெருக்கிக்கிறீங்க. அறிமுகப்படுத்துகிறப்ப இது கேங்கிற மாறி என்ன அப்படின்னா, கே என்பது ஒரு விகித சம மாறிலி. கே என்பது ஒரு விகித சம மாறிலி. விகித சம மாறிலி. விகித சமம் அப்படிங்கிறப்ப என்னென்னா, அது அளவுகள் எடுத்து நம்ம வகுத்து பார்க்குறப்ப அதோடய அளவு மாறாது, ஒரே மாதிரியான எண்ணே கிடைக்கும். எப்போ வந்துட்டு நம்ம வகுத்தாலும் ஒரே எண் மாதிரி கிடைக்கும் கேயோட மதிப்பு, சரியா? மிகை மிகை எண்ணாகத்தான் கிடைக்கும். கேயோட மதிப்பு வந்துட்டு ஒரு மிகை எண்ணாக கிடைக்கும், அதோடய அளவு மாறாது, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு, ஒய் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ், இதுதான் தேவையான சமன்பாடு. இதில் கேயோட அளவு என்னன்னு தெரியணும் இல்லையா, அப்போ கே மதிப்பு தெரியணும்னா இந்த எக்ஸ் மதிப்பை இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ கே பெருக்கல் எக்ஸ்னு இருக்கப்ப இந்த எக்ஸ் இங்கே எப்படி வரும், வகுத்தலில் வரும். ஸோ பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் தான் நமக்கு இருக்கிற சமன்பாடு. இதை நான் மாற்ற போகிறேன், கேவை அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸை மட்டும் இங்கே கொண்டு வாங்க. அப்போ பெருக்கல் எக்ஸ் இங்கே வர்றப்ப நாயிரும் வகுத்தல் எக்ஸ். இப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே ஒய் இருக்குது, வகுத்தல் எக்ஸ், சரியா? கே மதிப்பு எப்படி கிடைக்கும், ஒய்யால் சாரி எக்ஸால் ஒய்யை வகுக்கும் பொழுது கிடைக்கும், சரியா? அப்போ நம்மளுக்கு அட்டவணையில் இருக்கிறது தான் எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகள். முதல் இதில் பாருங்கள், எக்ஸ் மதிப்பு ஒன்றுனா ஒய் மதிப்பு 3.1. அப்போ ஒய் மதிப்பை எக்ஸால் வகுக்கணும். இப்போ கே இஸ் ஈக்குவல் டு 3.1/1, முதல் ஜோடி, சரியா? இதுதான் முதல் ஜோடி. அடுத்து இரண்டாவது ஜோடி என்ன, ஒய் மதிப்பு 6.2னா எக்ஸ் மதிப்பு 2, அதை எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன போடணும்னா சமம், ஏன்னா விகித சம மாறிலின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்து கிடைக்கக்கூடிய மதிப்பு நம்மளுக்கு என்னதான் கிடைக்கணும், சமமாக தான் கிடைக்கணும். மூணாவது ஜோடி என்ன இருக்குது, 9.3/3. நான்காவது ஜோடி 12.4/4. அடுத்து ஐந்தாவது ஜோடி 15.5/5. எல்லாமே எப்படி தான் இருக்க போகுது, சமமாக தான் இருக்க போகுது, சரியா? இப்போ இங்கே நம்ம வகுக்க போகிறோம். ஒன்றால் வகுக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 3.1 தான் கிடைக்கும். இங்கே இரண்டால் வகுக்கலாம், ஓர் ரெண்டு இங்கே மூவி 2.6.2. 1.3 3.9.13. இங்கே 4.4 12.1. இங்கேயும் கட் பண்ணுறப்ப 5.5 5.15 5, சரியா? இப்போ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு என்ன மதிப்பு தான் கிடச்சிருக்கு, 3.1 தான் கிடச்சிருக்கு. ஸோ கே மதிப்பானது என்ன கிடச்சிருக்கு, 3.1, சரியா? விகித சம மாறிலி கேயின் மதிப்பு 3.1. இப்போ நம்மளுக்கு தேவையான சமன்பாடுன்னு எது சொன்னோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு கே மதிப்பை போடலாம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு கே மதிப்பு என்ன, 3.1 பெருக்கல் எக்ஸ். இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு. இந்த சமன்பாடை தான் நமக்கு நேர்கோட்டின் சமன்பாடுன்னு சொல்கிறோம், சரியா? இங்கே கிடைக்கூடிய அதாவது நேர் மாறுபாடு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வரைபடம் நேர்கோடு தான் கிடைக்கும். அந்த நேர்கோட்டின் சமன்பாடு தான் என்னது, ஒய் ஈக்குவல் டு 3.1 பெருக்கல் எக்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன வகையான மாறுபாடுன்னு கண்டுபிடிச்சோம், அடுத்து நம்ம சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து புள்ளிகள் என்னென்னு பார்க்கலாமா, புள்ளிகள். முதல் புள்ளி என்ன, 1.3.1. அதே போல் இரண்டாவது புள்ளி 2.6.2. மூன்றாவது புள்ளி 3.9.3. நான்காவது புள்ளி 4.12.4. 4.12.4. ஐந்தாவது புள்ளி 5.15.5. இப்போ 5 புள்ளிகள் இருக்குது. இந்த 5 புள்ளிகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் வந்து வரையலாம், வரைபடம், சரியா? எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சு வந்துட்டு, இது எக்ஸ் அச்சு தொலைவு, இது ஒய் அச்சு தொலைவு. ஒரு புள்ளி அப்படிங்கிறப்ப நமக்கு
அதில் எக்ஸ் அச்சு தொலைவும் இருக்கணும், ஒய் அச்சு தொலைவும் இருக்கணும். அதே போல் ஐந்து புள்ளிகள்லையும் நமக்கு இருக்குது. இது நம்ம வந்து வரைபடமாக வரைய போகிறோம். சரியா, இப்போ வந்துட்டு கிராஃப் ஷீட்டில் பார்க்கலாம். கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வரைஞ்சிக்கிறேன். ரெண்டு அச்சுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி ஜீரோ. சரியா, ஆய அச்சு தொலைவுகள் இந்த இடத்துல எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். சரியா, ஓகே. இப்போ அளவு திட்டம் நம்ம எழுதலாம். அளவு திட்டம் எதை பொறுத்து எழுதுவோம், நமக்கு வைத்திருக்கக்கூடிய புள்ளிகளை பொறுத்து தான் எழுதுவோம். சரியா, இப்போ முதல் புள்ளியில் பாருங்கள், எக்ஸ் அச்சு தொலைவு ஒன்று, ஒய் அச்சு தொலைவு. அட்டவணையில் பார்க்கலாமா, அட்டவணையில் பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். எக்ஸ் அச்சு தொலைவு இதுதான் இருக்கும், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, ஒவ்வொன்றாக கூடுது. நம்ம அப்போ வந்துட்டு என்ன சொல்லிடலாம், எக்ஸ் அச்சில் வந்துட்டு ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு அலகு எடுத்துக்கலாம். ஒன்றுன்னா இங்கே எவ்வளவு கூடுதோ அதை பொறுத்து அலகுகள் நம்ம அமைப்போம். அப்போ எக்ஸ் அச்சில் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு அலகு. அடுத்து இது பாருங்கள், ஒய் அச்சு தொலைவுன்னு எடுத்துக்கிறோம். 3.1, 6.2, 9.3, 12.4, 15.5. இதில் வந்துட்டு 3.1 அளவு கூடிகிட்டே போகுது. ஒரு அளவு 3.1 அளவு அப்படிங்கிறப்ப நம்ம தசம புள்ளியில் எடுக்க முடியாது. அங்கே குறிக்கிறப்ப வேணால் தசம புள்ளியில் குறிச்சிக்கலாம். அலகு வந்துட்டு நம்ம இங்கே 2 இதாக எடுத்துக்கலாம், இல்லை ஒன்று ஒன்றாவே எடுத்துக்கலாம் இங்கேயும். ஓகே, அளவு திட்டம் பாருங்கள், எக்ஸ் அச்சில் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு அலகு எடுத்துக்கலாம். அதே போல் ஒய் அச்சிலையும் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு அலகு எடுத்துக்கலாம். நம்ம ஈஸியாகவே மார்க் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், எக்ஸ் அச்சில் நான் மார்க் பண்ணிக்கிற புள்ளிய, எக்ஸ் அச்சில் வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ஒய் அச்சிலையும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 இது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா, இப்போ முதல் புள்ளி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.3.1. அப்போ எக்ஸ் அச்சு தொலைவு 1, ஒய் அச்சு தொலைவு 3.1. இப்போ 3-க்கும் 4-க்கும் இடையில 10 கோடுகள் இருக்கும். இப்போ முதல் கோடை நம்ம வந்து 3.1 எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த மூன்றாவது இதை தாண்டி ஒரு கோடு மட்டும் எடுத்துக்கிறேன், 3.1. இது என்ன புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3.1, இது முதல் ஜோடி. இரண்டாவது ஜோடி என்ன அப்படின்னு பாருங்கள், 2.6.2, 2.6.2. அப்போ எக்ஸ் அச்சு தொலைவில் 2, ஒய் அச்சு தொலைவில் 6.2. அப்போ 6வது கோட்டுக்கு மேலே 2 கோடுகள் எடுக்கிறோம். 2ல் 6வது கோட்டுக்கு மேலே 2 கோடுகள் எடுத்துக்கிறோம். இது என்ன புள்ளி அப்படின்னா 2.6.2. 3வது புள்ளி 3.9.3. 3 எக்ஸ் அச்சு தொலைவில் 3, ஒய் அச்சு தொலைவில் 9.3. அப்போ 9க்கு மேலே 3 கோடுகள் எடுக்கணும். 9க்கு மேலே 3 கோடுகள் எடுத்துக்கிறேன், 3.9.3. அடுத்து 4வது புள்ளி 4.12.4, 4வது புள்ளி எக்ஸ் அச்சு தொலைவில், ஒய் அச்சு தொலைவில் 12.4, 12க்கு மேலே 4 கோடுகள், 12க்கு மேலே 4 கோடுகள். அப்போ எக்ஸ் அச்சு தொலைவில் 4, ஒய் அச்சு தொலைவில் இங்கே குறிச்சிட்டேன், இங்கே குறிக்கணும், இந்த இடத்துல குறிக்கணும், 12க்கு மேலே குறிக்கணும். நான் 11க்கு மேலே குறிச்சிட்டு இது தவறு, இதுக்கு மேலே குறிக்கணும், 4.12.4. 4வது புள்ளியும் குறிச்சாச்சு. இப்போ 5வது புள்ளி என்னென்னா 5.15.5. இப்போ எக்ஸ் அச்சில் ஆயத்தொலைவு 5, ஒய் அச்சில் ஆயத்தொலைவு 15க்கு மேலே 5 கோடுகள் எடுக்கணும். இப்போ 5வது புள்ளியில் 15.5 எடுக்கிறோம். அப்போ 5.15.5 இதுதான் வந்துட்டு 5வது ஜோடி. சரியா, இப்போ 5 புள்ளிகளையும் குறிச்சிட்டோம். இந்த 5 புள்ளிகளும் பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். இதை வந்துட்டு ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் 5 புள்ளிகளையும் இணைச்சிக்கலாம். இப்போ இந்த 5 புள்ளிகளையும் இணைச்சி நம்ம ஒரு நேர்கோடு வரைஞ்சிடலாம். கண்டிப்பாக இது நேர்கோட்டில் தான் அமையும். ஏன்னா நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், நேர் மாறுபாடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது நேர்கோட்டில் தான் அமையும். இப்போ நேர்கோடு வரைஞ்சாச்சு.
இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட புள்ளிகளுக்கு என்ன மாறுபாடுன்னு கண்டுபிடிச்சோம், என்ன சமன்பாடுன்னு கண்டுபிடிச்சோம். இந்த 5 புள்ளிகளுக்கும் வரைபடமும் அளவு திட்டம் எழுதி வரைபடம் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த கோட்டிற்குரிய சமன்பாடு என்ன, ஒய் ஈக்குவல் டு 3.1 × x. அதை கோட்டின் மீது எழுதிடலாம், ஒய் ஈக்குவல் டு 3.1 × x. இந்த கோட்டினுடைய சமன்பாடு தான் இந்த நேர்கோட்டின் சமன்பாடு. இப்போ வரைபடம் வரைஞ்சிட்டோம் இல்லையா, அடுத்து நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பயன்படுத்தி இந்த வரைபடத்தை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டர். விட்டம்ங்கிறது என்னது, எக்ஸ் அச்சு தொலைவு. ஸோ அது வந்துட்டு நம்ம 6ங்கிறது எங்கே எடுத்துக்கணும், எக்ஸ் அச்சில் எடுத்துக்கணும். சரியா, விட்டம் எங்கே இருக்கோ அதில் தான் 6 சென்டிமீட்டர் எடுக்கணும். சரியா, ஆக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க. வட்டத்தின் சுற்றளவு எது, ஒய் அச்சு தொலைவு. சரியா, அப்போ எக்ஸ் அச்சு தொலைவில் 6 எடுங்க. எக்ஸ் அச்சு தொலைவில் 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரியா, இங்கே 6ன்னு எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஒய் அச்சு தொலைவு கிடைக்கும், அதாவது வட்டத்தின் சுற்றளவு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ இந்த 6லிருந்து நான் நேர்கோடு வரைகிறேன். இந்த நேர்கோடு எங்கே வரைக்கும் வரையணும், நம்ம வரைஞ்சிருக்குள்ளேயே இந்த நேர்கோடு இதை சந்திக்கும் வரைக்கும் வரையணும். சரியா, இப்போ நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ எக்ஸோட மதிப்பு 6ங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு 6லிருந்து ஒரு நேர்கோடு நம்ம வரைந்த வரைபடத்தை சந்திக்கிற வரைக்கும் வரையணும். எந்த புள்ளியில் சந்திக்குதோ அந்த புள்ளி வரைக்கும் வரைஞ்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு கிடைமட்ட கோடு. கிடைமட்டம்னா இங்கிருந்து நம்மளுக்கு நேராக வரணும். அதுக்கு தான் கிராஃப் ஷீட்டில் நம்மளுக்கு நிறைய லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த புள்ளியிலிருந்து நமக்கு கிடைமட்டமாக ஒரு கோடு ஒய்எச்சை சந்திக்கிற வரைக்கும் வரையணும். அதையும் இப்போ நான் வரைய போகிறேன். இப்போ கிடைமட்ட கோடு எந்த புள்ளியில் இந்த நேர்கோட்டை சந்திச்சோ அந்த புள்ளியிலிருந்து ஒய்எச்சுக்கு ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வரைந்த கோடானது 6லிருந்து மேலே போயது, இந்த டைரக்ஷனில் மேலே போய் இந்த வரைபடத்தை சந்திச்சு மறுபடியும் ஒய்எச்சுக்கு இந்த டைரக்ஷனில் போகுது. இதுக்கான டைரக்ஷன் இது. சரியா, இப்போ இங்கே எந்த புள்ளியை சந்திச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அச்சில் 18க்கு மேலே 6 கோடு இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு அலகு தான் இல்லையா, ஒரு அலகுன்னு எடுத்துருக்குறோம். ஒரு அலகு 10 சென்டிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர் இருக்கும். இப்போ இந்த 6வது கோட்டை சந்திச்சிருக்கு. அப்போ அது எந்த புள்ளின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் புள்ளி வந்துட்டு 18.6. நம்மளுக்கு எக்ஸோட அலகை விட்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுக்கிறப்ப ஒய் என்ன கிடைச்சிருக்குது, 18.6. அப்போ இந்த புள்ளி என்னது, நமக்கு ஆன்சரில் என்ன புள்ளி வரும், எக்ஸ் அச்சு தொலைவு தான் எப்பயுமே புள்ளியில் ஃபஸ்ட் எழுதணும். எக்ஸ் அச்சு தொலைவு என்னது, விட்டம் 6 சென்டிமீட்டர், காமா சுற்றளவு என்ன கிடைச்சிருக்கு, ஒய் அச்சு தொலைவு 18.6 சென்டிமீட்டர். எப்பயும் நம்ம புள்ளி எழுதுகிறப்ப எக்ஸ் அச்சு தொலைவை எழுதி கமா அதுக்கடுத்து ஒய்எச்சு தொலைவு எழுதணும். சரியா, ஓகே, இதுதான் நமக்கு தேவையான புள்ளி. இதில் தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. விட்டம் 6 எனும் பொழுது அது அந்த வட்டத்திற்குரிய சுற்றளவு 18.6 கிடைக்கும். வரைபடம் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நமக்கு தேவையான தீர்வு என்னது, 18.6 சென்டிமீட்டர். இப்போ தீர்வு எப்படி எழுதுவோம், விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு 18.6 சென்டிமீட்டராக இருக்கும். இதுதான் தீர்வு. சரியா, இதில் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதுக்குரிய தீர்வை வரைபடம் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, இது அவ்வளோதான். இது நேர் மாறுபாடு கணக்கு, இது மாதிரி தான் வரையணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.